ஸ்ரீ குருப்போ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் இந்த ஆடி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் ராகு மற்றும் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. கடக ராசியில் சூரியன் புதன் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சிம்ம ராசியில் சுக்கிரன் செவ்வாய், துலாம் ராசியில் கேது, கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. வக்ரகதியில் இருக்கார் சனி பகவானும். சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார், குரு பகவான் நேர்கதியில் தான் போயின்னு இருக்காரு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மூன்றே மூன்று பெயர்ச்சி தான். ஆக்சுவலாக ரெண்டு பெயர்ச்சி தான். மூணாவது பெயர்ச்சி சூரியன் வந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சி ஆகிறது. இந்த இரண்டு பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கர முதல்ல புதன் பெயர்ச்சி ஆகிறாரு, அடுத்தது சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறாரு. சுக்கரன் பின்னோக்கி நகர்றாரு, அதாவது சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. ஸோ இந்த மாதத்தில் இரண்டு பெயர்ச்சிகள். புதன் ஆடி மாதம் எட்டாம் தேதி, ஆடி மாதம் எட்டாம் தேதி ஜூலை 24ஆம் தேதி புதன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆடி மாதம் 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு, ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஆடி மாதம் 22ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்கார், செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். இந்த மாத ஆரம்பத்தில் அவர் பின்னோக்கி நகர்ந்து கடக ராசிக்குள்ளே வராரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள். இந்த மாத கடைசியில் ஆடி மாதம் 32ஆம் தேதி, அதாவது ஆடி மாதம் 32ங்கிறது வந்து ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மதியம் 1:41 சூரியன் சிம்ம ராசிக்குள்ளே பெயர்ச்சி ஆகிறாரு. ஆவணி மாத பிறப்பு, ஆனால் 18ஆம் தேதியிலேருந்து ஆவணி மாதம்ட்டு கணக்கு எடுத்துப்போம். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பெயர்ச்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான தனிப்பட்ட பலாபலன்களை ஆராய்வோம். விருச்சிக ராசி. அன்பிற்குரியவர்களே, வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். சார், தசமஸ்தானத்துக்கு சுக்கிரனும் செவ்வாயும் சம்மந்தப்படுறாங்க, எங்களுக்கு எப்படி சார் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருந்தால் பிரச்சனை, ஆனால் அவர்களுக்கு அந்த இரு கிரகங்களுக்கு சனியின் வக்கர பார்வை மற்றும் குருவின் பார்வை கிடைக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை, ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இருக்கிற இடத்த கெடுப்பார், அதாவது ருண ரோகஸ்தானத்தை கெடுப்பார், எதிரிகளை கெடுப்பார். ஆனால் அதுவே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துகின்றது, உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்துகின்றது. தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சியில் வெற்றியடைவீர்கள். தொழில் பெருமையை தரக்கூடிய வகையில் இருக்குது, தொழில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, புதன் உங்கள் தசமஸ்தானத்துக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. இந்த ஆடி மாதம் 7ஆம் தேதி வாக்கில், ஜூலை 24ஆம் தேதி வாக்கில், அதனாலேயும் உங்களுக்கு யோகம் ஏற்படுகின்றது. மூன்று கிரகங்கள் தசமஸ்தானத்தில் இருந்து கொண்டு குரு மற்றும் சனியின் பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இதுவே எப்படின்னா, அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் சூரியனும் அந்த இடத்துக்கு வரப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்ப தலைவிகளுக்கு சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. உங்களுடைய குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். இன்ஃபேக்ட் குழந்தைகளுக்காக தான் நீங்கள் கடன் வாங்குற மாதிரி இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரம் வளர்ச்சி அடைகிறதுனால உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. கடன் அடைபடுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்களை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பையும் தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. உங்களுடைய வியாபாரத்திற்காகவோ தொழிலுக்காகவோ வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறது, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் தேடி வருது. அலைச்சல் ஜாஸ்தி ஆகிறதுனால உடம்பில் அசதி ஜாஸ்தி ஆகும். அலைச்சல் ஜாஸ்தியாகுது, அதனால் உடம்பு அசதி ஜாஸ்தியாகுது, அதனால் சோம்பல் தன்மையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சோம்பல் தன்மையை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்கன்னா
நன்மைகள் ஏற்படும். ராசிநாதன் செவ்வாய் தன்னுடைய பார்வையை ராசிக்கு கொடுக்கறதுனால உடல்ல ஒரு பரபரப்பு இருந்துட்டே இருக்கும். சோம்பல் தன்மை இருந்தாலும் வேலை பண்ற நேரத்துல எல்லாம் பரபரப்பா செயல்படுவீங்க, ஒரு ஆக்ரோஷத்தோடு செயல்படுவீங்க. இந்த ஆக்ரோஷம் உங்களுக்கு வளர்ச்சிக்கு மட்டுமே பயன்படணுமே தவிர அடுத்தவர்களை காயப்படுத்துவதற்கு காரணமா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வியாபாரிகளுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை இருந்தாலும் அரசாங்கத்தின் பார்வை உங்க மேல இருக்குங்கிறத கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துக்கிறது நல்லது. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் எதுவும் வச்சிடாதீங்க. எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக தொழில் வியாபாரம் வளர்ச்சிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போறது. காரணம் என்னன்னா, தசமஸ்தானத்தில் சுக்கிரன் குருவின் பார்வையில் சனியின் பார்வையில் வரதுனால மிலிட்ரி, போலீஸ், செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் இந்த மாதிரி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புதிய முயற்சியின் மூலமாக புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான சூழ்நிலையும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இடமாற்றம் ஏற்படுறதுனால செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுது உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் நிறைய மொய் எழுதுகிற மாதிரி வரும். வெளியூர் பிரயாணங்கள் நிறையா ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மட்டும் இல்லை, வெளி வட்டாரத்திலும் உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. மொத்தத்தில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தரக்கூடிய மாதம், வளர்ச்சியை தரக்கூடிய மாதம், சந்தோஷத்தை தரக்கூடிய மாதம். ஆனால் உடம்பு கொஞ்சம் அசதியாக இருக்குது, அதுக்கு மட்டும் முடிந்தவரை ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு தூக்கத்துக்கு முயற்சி செய்கிறது நல்லது. தூக்கமின்மையும் உங்கள் அசதிக்கு காரணமாக இருக்கும். ஆனால் தூங்க விடாமல் வேலை ஜாஸ்தி இருக்கிறதுனால தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுக்கிரன் தசமஸ்தானத்திலிருந்து 9 இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாகின்ற மாத பிற்பகுதி திருமண நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தந்தை வழியில் உங்களுக்கு உறவின் காரணமாக தந்தை வழி உறவினர்களுடன் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அவங்க அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அவங்க பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, பெரியத்தை அந்த மாதிரி அவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுனால என்ன ஒரு சங்கடம் அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி வெளியில் சுற்றுறது இல்லை, டைம் இல்லாமல் வீட்டுக்கு வரதெல்லாம் உங்களை பற்றி கொஞ்சம் கேள்வி கேட்பாங்க. அது இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு இல்லாமல் இருந்தது. இப்பொழுது சற்று கவனத்துடன் இருப்பது, அவங்க மனசை காயப்படுத்தி பேசிடாதீங்க. திருமணமான ஆண் பெண்களுக்கு, அதாவது இந்த ராசியில் பிறந்த திருமணமான ஆண் பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்குகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்பம் விருத்தியாகும், குடும்ப சந்தோஷம் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோரிடம் உங்களுக்கு நட்பு பாராட்டக்கூடிய யோகம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு வளர்ச்சியையும் விஸ்தீரணத்தையும் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால நன்மைகள் அதிகம் நடப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், ரெண்டு விதமான பரிகாரம் பண்ணணும். ஃபஸ்ட்டு வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரணும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரத்துக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க பசுமாட்டியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா பசுமாட்டோட கோமியத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து தெளிச்சு விடிகாலம்புற 5:30 to 5:30 அந்த கோமியை முதல்ல வெளியில் வரும்ல, அதை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் தெளிச்சுட்டு உடனே உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபினாயிலையோ ஏதோ ஒரு ஃப்ளோர் கிளீனரை போட்டு சுத்தமாக தொடச்சிக்கலாம். இதை செய்வதன் மூலமாக குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். அதே சமயம் உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும். இது ஒரு பரிகாரம். ரெண்டாவது பரிகாரம், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும். குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் குலதெய்வத்தை மட்டும் பண்ணக்கூடாது, கூடவே பெருமாள் வழிபாடு செய்வதும் மேன்மையை ஏற்படுத்தும். பெருமாளை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். ஏன் மகாலட்சுமி கடாட்சம்? என்றைக்குமே வந்து உங்கள் மனைவி கிட்ட, உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி இருக்காங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, ஓப்பன் ஹண்டட் க்வெஸ்சனாக கேட்டிங்கன்னா, ஓப்பன் ஹண்டட் க்வெஸ்சன்னா அதாவது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய பதிலேருந்து இன்னொரு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ஓப்பன் ஹண்டட் க்வெஸ்சன். அதுக்கு என்ன சொல்லணும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், உங்கள் குழந்தை பேர் என்ன அப்படின்னு கேட்டால் என் குழந்தை பேர் இதுன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த குழந்தை என்ன படிக்குது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூலில், இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டால் அதுக்கு ஓப்பன் ஹண்டட் க்வெஸ்சன். அப்படி இல்லாமல் ஒரு கேள்வி சொன்னால் அதுக்கு மேலே அந்த பதிலேருந்து கேள்வி கேட்க முடியாதுன்னா
அது க்ளோஸ் எண்டட் க்வெஸ்சன். ஆனால் இன்னி இந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அம்பாளிடம் தாயாரிடம் பிரார்த்தனை செய்வதை காட்டிலும் பெருமாளிடம் வழிபாடு செய்யும் பொழுது, பெருமாளுக்கு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அம்பாள் சந்தோஷப்படுவாளாம். ஆகா, என்னுடைய கணவரை இவன் வழிபடுகிறான், இந்த பெண் இந்த என் கணவரை வழிபடுகிறாள், இவளுக்கு நான் நிறைய சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனகடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள் அந்த மகாலட்சுமி தாயார். அதனால் பெருமாளை வழிபடுங்கள். பெருமாளுக்கு உண்டான விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை சொல்லி வருவதன் மூலமாக சனியின் பாதிப்புகள், ஆரோக்கிய பாதிப்புகள் உங்களை விற்று அகலும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் கூடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.